உங்களுக்கு அதே தான் சொல்றேன்னா தலைவரே, நீங்கள் அப்பப்ப தூக்கத்துல இருக்கீங்க. ஒரு நிமிஷம், எந்த ஆதாரத்து வெளியில்ல பிஜிஆர் எனர்ஜி டாக்குமெண்ட் வெளியில்ல? ஒரு நிமிஷம், பிஜிஆர் எனர்ஜி டாக்குமெண்ட் வெளியில்ல? தலைவர் சொல்றதை கேளுங்க, பிஜிஆர் எனர்ஜி டாக்குமெண்ட் நீங்க பாக்கல? நீங்க அதை முடிச்சுட்டு என் கூட உள்ள வர்றீங்க. ஹாஃப் அன் அவர் உங்க டிவியில நான் கொடுக்கற எவிடன்ஸ் மட்டும் போடணும். பெட்டா ஓகே. உங்க எல்லாருக்கும் முன்னாடி ஒரு சொல்றாரு, உங்க டிவி பேர் சொல்லுங்கண்ணா. புதிய தலைமுறை டிவி சேனல் இப்ப உள்ள வருவாரு. பிஜிஆர் நான் கொடுக்கற டாக்குமெண்ட ஹாஃப் அன் அவர் எபிசோட புதிய தலைமுறை போட்டுட்டு வந்து நீங்க அடுத்து பேசுங்க. உங்களுக்கு டிஐபி, உங்களுக்கு நான் கொடுக்கறேன், எல்லா பிரஸ் மாடி கமிட் பண்றேன், நான் டாக்குமெண்ட் கொடுக்கறேன். நீங்க பிடியில ஹாஃப் அன் அவர் போடணும் புதிய தலைமுறையில. நீங்க போடாம ஒரு கட்சிக்கு ஜிங்ஜா அடிச்சுட்டு இங்க வந்து பத்திரிகை ஆட்டில் நின்று தான் கேட்க கூடாது. ஒரு நிமிஷம், நான் பிஜிஆர் ஆதரவு, பிஜிஆர் ஆதாரம் கொடுக்கல, 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 பிரஸ் மீட்ல கொடுக்கல, பிரஸ் மீட்ல கொடுக்கல, பிரஸ் மீட்ல கொடுக்கல, பிரஸ் மீட்ல கொடுக்கல. நீங்க போட்டீங்களா? நீங்க போட்டீங்க சும்மா வந்து கேள்வி கேட்டு கதை விட்டுருக்கீங்க. எங்க போட்டீங்க பிடியில? எங்க போட்டீங்க? நீங்க ஆதாரத்தையா போடுறீங்க? முதலமைச்சர் டீ குடிச்சாரு, முதலமைச்சர் காஃபி குடிச்சாரு, முதலமைச்சர் வந்து குட்டியாக்காரன் நடிச்சாரு. ஒரு நிமிஷம், முதலமைச்சர் குட்டியாக்காரன் நடிச்சாரு, முதலமைச்சர் சைக்கிள்ல போறேன்னு போடுறீங்க. எங்க போட்டீங்க? உங்க டிவியில, உங்க டிவியில. சரி, நீங்க பத்திரிகையாளர் நண்பர் முன்னாடி ஒத்துக்கிட்டீங்க ஹாஃப் அன் அவர் எபிசோடு போறேன்னு. நீங்க வாங்க நான் குடுக்கறேன், நீங்க ஹாஃப் அன் அவர் போடுங்க. ஃபர்ஸ்ட் பிஜிஆர் கவர் பண்ணுங்க. பிஜிஆருக்கு அப்புறம் ஒன்னொன்னா 30 மினிட் எபிசோட் புதிய தலைமுறையில. ஃபர்ஸ்ட் பிஜிஆர், நீங்க பிஜிஆருக்கு பந்தயம் வச்சுக்கோ. அண்ணா பேச்சு முடிஞ்சது, அவர் வர்றாரு, நான் ஆதாரம் கொடுக்கறேன். பிஜிஆர் பத்தி 30 மினிட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஷோ புதிய தலைமுறையில போடுறாரு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஊழலா பிடியில அவங்க ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. டாக்குமெண்ட் கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. அடுத்து கேள்வி. ஆனா இங்க பாருங்க, நான் கட்சியில ஒரு தொண்டர், இவங்க அப்படியே 10 பேர் சேர்ந்து 10 பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, அல்லது நக்கீரன் வந்து வார வாரம் சொல்லிட்டு இருக்கோம் சொல்றது கேளுங்க, அல்லது ஜூனியருடன் வார வாரம் சொல்லிட்டு இருக்கோம். அண்ணா இதெல்லாம் 10 பேரு 10 விஷயம் சொல்லுவாங்க, அதையெல்லாம் தாண்டி கட்சி பயணம் செய்து கொண்டிருக்கிறது. ஆதாரம் அதாவது அவதூறு என்ன இருக்கோ யாரு வேணாலும் சொல்லட்டும், அவங்களுக்கு சொன்னப்பட்ட விஷயம். இதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அதை கலந்து போயிட்டோம். பிஜேபியில வந்து வார் ரூம் இருக்கு, ஆர்டிலரி படை இருக்கு, ஏர்போர்ஸ் இருக்கு, நேவி இருக்கு, தேவையான நேரத்தில் எல்லாத்தையும் பயன்படுத்தும், ஆர்மி இருக்கு, எல்லா தனிப்பட்ட முறையில் அந்த கருத்து சொல்ல. இது வந்து ஒரு ஹனிட்ராப், எல்லா இடத்துலயும் பண்றாங்க. இன்டர்நெட் டெமோக்ரஸி கிடையாது. போன் ஒருத்தவங்க கால் பண்றப்ப ரெக்கார்ட் போட்டு ஒரு நம்பகத்தன்மை இல்ல. பார்ட்டியில இன்டர்நெட் டெமோக்ரஸி இல்ல. இந்த மாதிரி நிறைய அலிகேஷன்ஸ் உங்க யார் சொல்றாங்க யாரோ ஒருத்தர் ஒரு மனிதர் உட்கார்ந்து பேசுறாங்க சொல்றது கேளுங்க. ஒரு மனிதர் உட்கார்ந்து சொல்றது கேளுங்க. ஏங்க பத்திரிகை நண்பர்கள், உண்மையால நீங்க தர்மத்தின்படி வேலை செஞ்சா ஒரு போலீஸ் அவங்களோட இடுப்பு பிடிச்சி ரெண்டு பேரும் கிள்ளி இருக்கான். நீங்க போய் சிஎம் அந்த கேள்வியை கேட்டீங்களா? ஆனா பிரஸ் மீட்டிங் கேட்க மாட்டீங்களா? சிஎம் ஆபீஸ் கிளாரிபிகேஷன் கேட்டீங்களா? அல்லது சிஎம் ஸ்போக்ஸ் பர்சன் கேட்டீங்களா? அல்லது சீனியர் மினிஸ்டர் கேட்டீங்களா? இல்ல, சீனியர் மினிஸ்டர் கேட்டீங்களா நீங்க? இல்ல இல்ல, ஒரு போலீஸ்காரங்களுடைய ரெண்டு பேர் சில்வேஷன் பண்ணிருக்கான். இதுக்கு அரசியல் கட்சி வந்து பேசி சண்டை போட்டு தீர்வு கொடுக்கணும். பத்திரிகை நண்பர் உங்க வேலை என்ன? ஒரு யூனிஃபார்ம் டியூட்டில நீங்க இந்த கேள்வி யார்ட்ட போய் கேட்டீங்க? இல்ல நீங்க யார்ட்ட போய், நீங்க எந்த பத்திரிகைங்கண்ணா? நீங்க எந்த பத்திரிகை? பிடிஐ. நீங்க பிடிஐ சார்பா இந்த கேள்விய 2 நாட்களா ஒரு காவல்துறை சீருடை போட்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் மீது ஒருத்த கை வச்சிருக்கான். நீங்க கேட்ட கேள்வி என்கிட்ட கேளுங்க. நீங்க யார்ட்ட போய் கேட்டீங்க? அஜெண்டா டிரிவன் ஜெர்னலிஸ்ட் தான் பிரச்சனை. யூ ஆல் ஹேவ் அன் அஜெண்டா, உங்க அஜெண்டாவை பூர்த்தி செய்யணும். இல்ல சார், அந்த கேள்வி கேட்டு சொல்லுங்க, கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இந்த கேள்வி நீங்க கேட்டீங்களா? நீங்க கேட்டீங்களா பிரதர்? நீங்க கேட்டீங்களா? நீங்க செய்தி போறது இல்ல, சும்மா இங்க வந்து டூ வே கம்யூனிகேஷன். இந்தியால வந்து பத்திரிகையாளர் சந்திப்புங்கிறது டூ வே கம்யூனிகேஷன். எப்படி உங்களுக்கு கேள்வி எழுத உரிமை இருக்கோ அதே கேள்வி எழுத உரிமை எனக்கு இருக்கு. நீங்க பிடிஐ சார்பா இல்ல, நேற்று இந்த கேள்வியை கேட்டேன்னா நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. உங்களுக்கு அஜெண்டா இருக்கு, யூ ஹாவ் அன் அஜெண்டா. அஜெண்டாவை ட்ரை பண்ணு. இந்த கேள்வி ஏன் கேட்கிறேன்? போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்கிற ஒரு லேடி மேல ஒருத்த கை வச்சிருக்கான், 2 நாளா எஃப்ஐஆர் போடல. நீங்க பிடிஐல இருந்து இந்த கேள்வி கேட்டீங்களா?
கமிஷனர் ஆபீஸ்ல கேட்டீங்களா? சிஎம் விடுங்க, கமிஷனர் கேட்டீங்களா? சீனியர் மினிஸ்டர் கேட்டீங்களா? நீங்க கேட்டீங்களா? நீங்க கேட்டீங்களா? ஒரு தலைவரே, சும்மா நீங்க புதிய தலைமுறையும் பிடி ஒரு பக்கம் கேங் பண்ணிட்டு டிராமா எல்லாம் பண்ணாதீங்க. சொல்றதை கேளுங்க. நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க தனியா இருந்தா நீங்க அவுட் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க கேட்டீங்களா? யூ ஹாவ் அன் அஜெண்டா. உங்களுக்கு அஜெண்டா இருக்கு, உங்களுக்கு அஜெண்டா இருக்கு. என்ன நிர்வாகம்? யூ ஹாவ் அன் அஜெண்டா. பிரேம் எல்லாம் இல்ல பிரதர். நீங்க எனக்கு அஜெண்டா இருக்குன்னு சொல்ற மாதிரி உங்க மேல அஜெண்டா இருக்குன்னு நான் சொல்றேன். தப்பு நீங்க மட்டும் அலிகேஷன் வைப்பீங்க, திருமணம் வைக்க கூடாதா? அதேதான் டெமோக்ரஸியில் உங்களுக்கு இருக்க உரிமையில் நீங்க சொல்றீங்க, என் உரிமையில் நான் சொல்றேன். அதுல என்ன இருக்கு?